எங்க ஹீரோயின்? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி. கணவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு தான் ஜோடியா பார்த்தது நேரடி நிகழ்ச்சியில. இப்ப என்ன உங்களுடைய வளர்ச்சி, உடல் அளவுல, மன அளவுல, ஆப்டர் ஜென்ரல் டயட், ஜென்ரல் டயட் வந்த பிறகு நாட்கள்ல என்ன நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு? கான்பிடென்ட் ஜாஸ்தி வந்துருக்கு சார். எது ஒண்ணுமே சமாளிக்கலாம், சோர்ந்து போகல சார். எந்த ஒரு ஜுரம் வந்ததுன்னா கூட, எனக்கு இந்த வீடு மாறும்போது ஜுரம் வந்தது, அப்ப கூட நீங்க சொன்ன அந்த கான்பிடென்ட் வச்சுக்கிட்டு அதை ஒரே நாளில ஜுரம் இல்லாத மாதிரி உடம்ப பண்ணிட்டேன் சார். அந்த மனவளை சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, ஆழ்மன பயிர், அதை நான் அதிக அளவு அந்த நேரத்துல பயன்படுத்தினேன் சார். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா ஆயிட்டேன், என்னால எல்லா வேலையும் செய்ய முடியும், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு திரும்ப திரும்ப எனக்கு நானே சொல்லி அந்த இதுல வெளியில வந்துட்டேன் சார். அப்புறம் இங்க வந்த பிறகு அந்த வீட்டுல இருந்து இங்க வந்ததுனால கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்தது. அதையுமே வந்து இல்ல, இந்த எண்ணங்கள்லாம் என்னை விட்டு போயிடும், நான் நல்லா இருப்பேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் இருந்துமே கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். இப்ப கொஞ்சம் மனசு வந்து பாசிட்டிவ் திங்கிங் ஆகி வர ஆரம்பிச்சு, நல்லா பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு. இங்க வந்து ஒரு 10-15 நாள் அந்த நெகட்டிவ் இந்த பழைய இந்த முன்னாடி இருந்து போனத்தாலே அது என்னன்னு தெரியல, ஓவரா வந்து எதை எடுத்தாலும் எனக்கு பயங்கரமா அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டேன். அந்த வீட்டுல அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் தான். எது ஒண்ணு சொன்னாங்கன்னாலும் இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்ல எனர்ஜியா இருக்கீங்க, நல்ல எனர்ஜியா இருக்கிறீங்க. இதே எனர்ஜியோட உங்க பேர் என்ன, ஊர் என்ன சொல்லுங்க, ஜனனிக்கு சொல்லுவான். உங்க பேரு ஊரை சொல்லுங்க, ஜனனிக்கு சொல்லுவான். நம்ம நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஜனனிக்கு உங்களை காட்டணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை பேசவே சொன்னேன். என் பேர் சாந்தி சீனிவாசன் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். அருமை அருமை அருமை. இப்ப இவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்களா, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. ஜனனி ஜனனி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல சார். மைண்ட் வந்து நீங்க ஆழ்மனை பேசிங்க போது சொல்லி கொடுத்தீங்க இல்லையா சார், எப்பயுமே வந்து சந்தோஷமா மனசை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிறேன் சார். நான் யார் எது சொன்னாலும் அதுல வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாம அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு லெசன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்கிறீங்க. இது இந்த லெசன்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். இது வந்து இந்த படிப்பினை, இந்த படிப்பினையில நெக்ஸ்ட் டைம் இந்த வராம இருக்கிற மாதிரி என்ன பாத்துக்கணும் அப்படிங்கிற சொல்றீங்க, அது எல்லாத்தையுமே நான் எனக்கு லெசனா எடுத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னாக்க, இப்ப இங்க இங்க வந்துட்டோம், இங்க என்னென்ன பிரச்சனை இருந்ததுனாலும் இங்க இருக்கிறது சரி, இது நம்மள லெசன் எனக்கு புதுசா கத்துக்கிறோம், இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம். சூப்பர்மா, எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். யார் உடம்பு முடியலன்னா கூட உடம்பு முடியலன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியில போகுது, அவ்வளவுதான், கழிவுகள் வெளியில போகுது, அதுக்கான டயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவுகள் வெளியில போறதுக்கான. என் பசங்களுக்கும் நான் அப்படிதான் சார் பண்ணுவேன். ஜுரம் படுத்துட்டாங்கன்னா நான் டாக்டர்ட்டையும் போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். இயற்கையை போட்டு அவங்கள சாப்பாடு கொடுக்காம அவங்கள ரெஸ்ட் கொடுக்க விட்டுருவேன் சார். டோட்டலா ரெஸ்ட் இருங்க, பசிக்குது தாகமா இருக்குனாக்க ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். யாருக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு? ஆமா, நல்லது, பரவாயில்ல. உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க போல இருக்கு. சில பிள்ளைங்க எல்லாம் தாயா, நீ கொடுமைக்கார தாய் அப்படின்றாங்க. உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஆனா கேட்பாங்க சார். உடம்பு சரியில்லை கட்சி நான் சொல்றது இதுதான், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அவங்க அது மாதிரி இருப்பாங்க. இப்படி இருந்தாதான் குணமாகும் அப்படின்னாக்க சரின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இந்த வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு அங்கேயே சரியில்லாம போயிடுச்சு, எனக்கு சரி. இங்க வந்து எங்க ரெண்டு பசங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஆனா ஜூஸ் இந்த வெந்நீர் இது தண்ணியில வந்து உடம்பு ஒத்தரம் கொடுக்கறது, இதை வச்சே அவங்களை குணமாக்கினா சரியா பண்ணிட்டேன் சார். நான் டாக்டர்டையும் போல ஒண்ணும் பண்ணல, சரி ஆயிட்டோம் நல்லா ஆயிடுவேன் நல்லா ஆயிடுவேன் என் பையனுக்கு வந்து அந்த கான்பிடென்ட் சொன்னேன் நான் நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு சொன்னேன் உனக்கு ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நீ தான் கடைக்கு போயிட்டு சரியா வாங்கிட்டு வரணும்னு. ஆனா மிராக்கள் கண்டிப்பா மறுநாள் அவன் அவ்வளவு சீரியஸா படுத்திருந்தான் சார். கண்ணு கூட திறக்க முடியல, தலைவலி குளத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியா படுத்திருந்தான். முதல் நாள் நைட் அவன் தலையில தலை மாட்டுல உட்காந்து சொன்னேன் நான்,
உங்ககிட்டே கேட்டுட்டு இருந்தான். மறுநாள் காலையில சார் சாயங்காலமா நான் போறேன் நீங்க போக வேணாம்னு சொல்லிட்டு அவனே போய் வாங்கி முடிச்சுட்டான். அந்த எனர்ஜியா நான் ஃபாலோ பண்றேன் சார், நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. சூப்பர் அம்மா, அருமை, நல்ல விஷயங்கள்.